இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜனவரி 18, 2019 ஆண்டு ஜானதன் ஹெல்பர் டைரக்ட் பண்ண டெஸ்டினேஷன் ஐவோ படத்தை பத்தி பார்க்க போறோம். என்னடா படத்தை ரிவ்யூ பண்ண போறியான்னு கேட்டா அதான் இல்ல. நாம ஏற்கனவே போன பதிவான எலான் மஸ்க் பதிவுல ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எதாச்சும் எடுக்கிறது கிடையாது, ஃபியூச்சர்ல நடக்கிறத முன்னாடியே படம் மூலமா சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஃபியூச்சர்ல நடக்க போற ஒண்ணு மற்றும் இப்போ நடந்துட்டு இருக்கிறத முன்னாடியே இந்த படத்துல சொல்லிட்டாங்க. இந்த படத்தை டீட்டெயிலா பார்த்தா அறிவு சார்ந்த செய்திகளும் ஃபியூச்சர்ல நடக்க போறதும் நமக்கு தெரியும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பதிவு இருக்கும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம பூமியை ஒரு சேட்டலைட் வியூல காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமியில மனுஷன் பிறந்ததே இந்த பூமி அழிக்கத்தான். சில பேர் பொல்யூஷன்னால அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது மனிதனின் இயற்கை குணம். இப்படி உலகம் அழியும்னு தெரிஞ்சுதான் சில சயின்டிஸ்ட் முன்னாடியே ஜூபிட்டர்ல இருக்க வால்கனிக் மூன்ல பவர் ஸ்டேஷன் அமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுவே ரொம்ப லேட். மனுஷங்க ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு இருக்காங்க. ஏர் பொல்யூஷன்னாலதான் சாகுறாங்கன்றது மத்தவங்களோட கருத்து. என்ன பொறுத்த வரைக்கும் உலகம் தன்னைத்தானே காத்துக்கொள்ள மனிதர்களை அழிக்கிறது. ஒரு நாள் பூமியில இருந்து நிறைய ராக்கெட்ஸ் கிளம்பிச்சு. அது கிளம்பி ஜூபிட்டரோட வால்கனிக் மூன் மேல பவர் ஸ்டேஷனா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ஐஓ அப்படின்னு கதையோட ஸ்டார்டிங்லயே கதை கருவை நமக்கு புரிய வச்சிருவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, காற்று மாசுனால மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பூமியில இருக்க சில பேர் மட்டும் ஜூபிட்டரோட வால்கனிக் மூன்ல ஒரு காலனி அமைச்சு அங்க தங்கிட்டு இருக்காங்க. இதுதான் கதையோட கரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அடுத்த சீன்ல விண்வெளி உடை அணிந்த ஒரு நபர் முகத்துல ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துல எதையோ தேடுற மாதிரி காமிப்பாங்க. அவங்க பேர் சாம். அவங்க தேடிட்டு இருக்க இடத்துல தண்ணியில சில பூச்சிகள் இருக்கும். அதை ஆய்வு பண்ணி அந்த தகவலை சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சுவர்ல மாட்டி இருக்க ஓவியத்தை பார்த்து அதுல இருக்கிறத படிச்சுட்டு வெளியே வராங்க. செடிகளோட நிறங்கள் மாறி இருக்கிறத பாக்குறாங்க. பைக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. அவங்க போற ரோட்ல கிளீன் ஆக்சிஜன் எழுதி இருக்கு. அப்பனா அவங்க இவ்வளவு நேரம் இருந்த இடத்துல கிளீன் ஆக்சிஜன் இல்லைன்னு தெரியுது. அதனாலதான் அவங்க மாஸ்க் போட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வச்சிருந்த கம்ப்யூட்டர்ல எலான் அப்படின்றவருக்கு தகவல் அனுப்புறாங்க. எலான் யாருன்னா, ஜூபிட்டர்ல ஐஓ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவரு, சாமோட காதலன். அவருக்கு சாம் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, சில பூச்சிகள் இந்த பூமியில உருவாகி இருக்கு. இந்த பூச்சிகள் மாதிரியே தேனீக்களும் சர்வே ஆச்சுனா மனுஷங்களாலையும் பூமியில சர்வே ஆக முடியும்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல அவங்க வளர்க்குற தேன் கூட்டுல ஒரு தேனியை மட்டும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஆனா அந்த தேனி இறந்து போயிடுது. ஃபெயில்னு நோட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எலான் ரிப்ளை பண்றாரு. அது என்னன்னா, ஒரு வாரத்துல புதிய உலகத்துக்கு போறதுக்கான எனர்ஜிய நாம ஐவோக்கு எடுத்தாச்சு. நீ இருக்க பூமியிலயும் கடைசி காற்று சீக்கிரம் காலி ஆயிடும். நீயும் உங்க அப்பாவும் சீக்கிரம் எக்ஸோட ஷட்டில் கிளம்பி வாங்கன்னு ரிப்ளை பண்றாரு. சாம் இப்போ ரேடியோ ஆன் பண்றாங்க. அதுல ஒருத்தர் பேசுறாரு. என்னன்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம வீடா இருந்த இந்த பூமி இப்போ நமக்கு எதிராக மாறி இருக்கு. இயற்கையோட பேசிக் பிரின்சிபலே தப்பி பிழைக்கிறது தான். அதாவது தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். அந்த இயற்கையிலிருந்து வந்த நாமனும் இதே உணர்வு இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, சாம் படுத்துட்டே இதை கேட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு கம்ப்யூட்டர்ல எலான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, ஐஓ கவுன்சில் நியூ வேர்ல்டுக்கு போறத பத்தி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிராக்சிமா சென்டௌரின்னு ஒரு நட்சத்திரம் பூமியை போலவே உள்ளதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க போறதுக்கு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் அங்க போகும்னு சொல்லுவாரு. உடனே பாதியில கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடும். சாம் பைக் எடுத்துட்டு கிளம்பி ஒரு லைப்ரரிக்கு போய் அங்க இருந்து கம்ப்யூட்டர் ஒயர் ஒன்னை எடுப்பாங்க. அப்போ இடி மின்னல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் ஒயரை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பிக்ஸ் பண்ணி எலானோட மெசேஜை கண்டினியூ பண்ணி கேட்பாங்க. எலான் என்ன சொல்லுவாருன்னா, பூமியில இருக்க எக்ஸோட ஷட்டில் 4 நாள்ல டேக் ஆஃப் ஆயிடும். அதுதான் பூமியில இருந்து ஐவோக்கு வர லாஸ்ட் ஸ்பேஸ் ஷட்டில். சோ நீயும் உங்க அப்பாவும் கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாரு. சாம் அவங்க வளர்த்த தேனீக்களை போய் பார்ப்பாங்க. ஆனா அங்க தேனீக்கள் இருக்காது. அவங்க வந்த நோக்கமே தேனீக்கள் உயிர் வாழ்ந்தா மனிதனும் உயிர் வாழ முடியும் என ப்ரூவ் பண்ணதான். ஆனா தேனீக்கள் எல்லாமே செத்துடுச்சு. விரக்தியில கத்துறாங்க. அப்புறம் எலானுக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் இருந்த இடத்துல இடி மின்னல் தாக்குனதால தேனீக்கள்லாம் இறந்து போயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நான் இப்போ ஐவோ வரணும்னு நினைச்சாலும் அதுக்கான ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல ஒரு பாராசூட்ல இருந்து ஒருத்தர் வருவாரு.
டாக்டர் வால்டன் எங்கன்னு சாம் கிட்ட அவர் கேட்க, சாம் அவர் ஆராய்ச்சி விஷயமா வெளியே போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவரோட நேம் மைக்கான்னு அவர் சொல்லுவாரு. டாக்டர் வால்டனை தேடி வந்திருக்கிறதா சொல்லுவாரு. டாக்டர் வால்டன் என்னோட அப்பான்னு சாம் சொல்லுவாங்க. மைக்கா யாருன்னா சாம் மாதிரியே பூமியில் உயிர் பிழைத்த மற்றொரு நபர். டாக்டர் வால்டன் பூமியில மனிதர்கள் வாழ முடியும்னு சொன்னதை கேட்டு அவர் பூமியிலேயே இருந்ததால அவரோட மனைவியை பறி கொடுக்க நேர்ந்தது. அதுக்காக டாக்டர் வால்டனை தேடி வந்திருக்கிறதா சொல்லுவாரு மைக்கா. டாக்டர் வால்டன் யாருன்னா பூமியில மனிதன் இருக்க சாத்திய கூறுகள் இருக்குனோ, அப்படி இல்லனா நாமளே அதை உருவாக்கலானோ முற்பட்டு பூமியிலேயே இருந்து தேனீக்களை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றவரு. சாமோட அப்பா. ஒரு சீன்ல இவர் சாம பார்த்து, நான் மேற்கொண்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நீ இப்போ கண்டினியூ பண்றது வேஸ்ட்னு எனக்கு தோணுது, நீ ஐவோக்கு கிளம்பி போ, ஏன்னா நீ இங்க தனியா இருக்க, அதனால நீ போன்னு சொல்றாரு. உடனே சாம், நான் எங்க தனியா இருக்கேன், அதான் நீங்க இருக்கீங்களேன்னு சொல்ல வால்டன், நான் தான் செத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போதான் நமக்கு தெரிய வரும் வால்டன்ன்றவரு இறந்துட்டாரு, இப்போ நடந்தது சாமோட ஒரு கனவுன்னு. இந்த கதையை கேட்டு மைக்கா என்ன பண்ணுவார்னா, சாம் உன்னை நான் எக்ஸோடோ செட்டில் கண்டிப்பா ஐவோக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்ல சாம் ஓகே சொல்லிடுவாங்க. இந்த நேரத்துல எலான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். சாரி சாம், நியூ வேர்ல்ட் எக்ஸ்பெடிஷனுக்காக என்னோட கமாண்டர் என்ன வர சொல்லிட்டாரு, நான் போகணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ரூம்ல இருக்க டெலிஸ்கோப்ல ஜூபிட்டர்ல இருக்க ஐவோவை ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. இந்த நேரத்துல மைக்கா ஒண்ணு கண்டுபிடிப்பாரு, அந்த தேனீக்கள் வளர்க்குற பாக்ஸ்ல ஒரு தேனி மட்டும் உயிரோட இருக்கும், இது எப்படி சாத்தியம்னு ரெண்டு பேரும் குழம்புவாங்க. அடுத்த சீன்ல ஒரு எலக்ட்ரானிக் வாய்ஸ் கேக்கும், வெதர் கண்டிஷன் சரியில்லாததால எக்ஸோடஸ் 127 கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸோடஸ் 134 டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மைக்கா செம கோவத்தோட இருப்பாரு. சாம் என்ன ஆச்சுன்னு கேட்க மைக்கா, எக்ஸோடஸ் 134 இருக்க பிளேஸுக்கு போக நம்ம கிட்ட இருக்க பேராசூட்ல போதிய ஹீலியம் கேஸ் இல்லன்னு சொல்லுவாரு. உடனே சாம், எனக்கு ஹீலியம் கேஸ் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா இது வரைக்கும் நான் அங்க போனது இல்ல, நாம உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது, வாழ்வா சாவா இருக்கும்னு ரெண்டு பேரும் போறாங்க. ஹீலியம் இருக்க பிளேஸ்ல போயிட்டு ஹீலியம் சிலிண்டர் எடுத்து பலூனை ஃபில் பண்றாங்க. அப்போ சாம் பைக்கை எடுத்துட்டு கிளம்புவாங்க. அந்த இடம் தான் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு ஓவியம் பார்ப்பாங்கல்ல, அந்த ஓவியம் ஒரிஜினலா இருக்கும் இடம் தான் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ். அந்த ஓவியத்தை பார்த்து அவங்க டைலாக் படிப்பாங்க. அப்போ மைக்கா அங்க வருவாரு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் சாம் கேட்க மைக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ நாம போற டைம் வந்துருச்சு போலாமான்னு கேப்பாரு மைக்கா. படத்தோட நடுவுல சில சீன்ஸ்ல சாம் பீச்ல நின்னு தூய காற்ற சுவாசிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அந்த கனவு அடிக்கடி வருதுன்னு சாம் மைக்கா கிட்ட மியூசியம்ல சொல்லுவாங்க. மைக்கா கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பாங்க சாம், நான் இப்போ உயிர் பிழைச்சா நீங்க ஐவோக்கு போயிட்டு பூமியில மனிதர்கள் வாழ முடியும்னு சொல்லிடுங்கன்னு மாஸ்க டக்குன்னு கழட்டிடுவாங்க. ஆனா அவங்க சாக மாட்டாங்க. அடுத்த சீன்ல பேராசூட்ல மைக்கா மட்டும் தனியா ஐவோ போற மாதிரி காமிப்பாங்க. சாம் கனவு கண்ட மாதிரியே பீச்ல தூய காற்ற சுவாசிச்சு அலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு குட்டி பையன் பீச்ல இருந்து ஓடி வருவான். ஓடி வந்து சாமோட பக்கத்துல நிப்பான். அவன் சாமுக்கும் மைக்காக்கும் பிறந்த குழந்தைன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த படத்துல சில சீன்ஸ்ல நெருப்ப காட்டுவாங்க. அந்த நெருப்பு சாதாரணமா எரிஞ்சா அவங்க இருக்கிற பிளேஸ்ல காற்று மாசுபடாம இருக்குன்னு அர்த்தம். டார்க் பர்பிள் கலர்ல எரிஞ்சா அது மாசான காற்று அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் இந்த கதை. இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதைக்கும் மனித வாழ்வுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத பத்தி பார்க்கலாம், ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். இந்த கதையில பிராக்சிமா சென்டௌரின்னு ஒரு புதிய கிரகம் பூமி போன்ற ஒன்றாக இருப்பதாக கண்டுபிடிச்சதா சொல்லியிருப்பாங்க. லேட்டஸ்டா இதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிராக்சிமா சென்டௌரி அப்படின்ற கிரகத்துல இருந்து சில ரேடியோ சிக்னல்ஸ் பூமிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதுல இருந்து சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிக்னல்ஸ் இயற்கையா வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ செயற்கையா அந்த கிரகத்துல இருந்து சிக்னல்ஸ் வந்திருந்தா அங்க ஏலியன்ஸ் இருப்பாங்களான்னு நமக்கு கேள்வி வருது. பொறுத்திருந்து பாக்கலாம். அடுத்து ஏர் பொல்யூஷனால காற்று மாசுபடுறதால உலகம் ஃபுல்லா ஆக்சிஜன் கம்மியாகி உயிரிழப்பு அதிகமாகுதுன்னு இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா காற்று மாசுபடுதல், குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் லேயர் டிப்ளீஷன் எல்லாமே அதிகமாயிட்டு தான் போகுது. இதனால தூய காற்றை சுவாசிக்க முடியாத காலம் வரும். அப்போ மனிதர்கள் பூமியிலேயே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஏற்கனவே நாம போட்டிருக்க கொரோனா மாஸ்க் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். வைரஸ் காற்றுல பரவுதுன்னு தெரிஞ்சா ஆக்சிஜன் மாஸ்க் வருவது கட்டாயம். விரைவில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தேனீக்கள் உயிர் வாழ்ந்தால் மனிதர்கள் உயிர் வாழ முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அது 100% உண்மைதான்.
தேனீக்கள் இல்லை என்றால் 4 ஆண்டு கூட இந்த மனித இனம் உயிர் வாழாது. பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா தேனீ எங்கிருந்தோ தேனை சேமிக்கிறதால மனிதனுக்கு நன்மை ஏற்படுகிறது. இந்த கதையில இன்டைரக்டா கிறிஸ்டியனிசம் கோட்பாடு ஒண்ணு புகுத்திருப்பாங்க. இந்த பூமியில கடைசியா இருக்க 2 மனிதர்கள் சாம் மற்றும் மைக்கா, இவர்களை ஆதாம் மற்றும் ஏவாளாக குறிப்பிடுகிறார்கள் என இந்த படத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து ஜூபிட்டர்ல ஐவோ அப்படின்ற வால்கனிக் மூன் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இந்த படத்தின் பெயரோட காரணமே அதுதான். ஜூபிட்டர்ல இருக்க ஒரு மூனோட பெயர் வால்கனிக் மூனோட பெயர் ஐவோ. இந்த படத்தின் மூலமா நமக்கு சில அறிவுபூர்வமான தகவல்களும் ஃபியூச்சர்ல நடக்க போற சில உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நாங்க இது போல கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.